தக்காளி இதை வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம். கொஞ்சம் எல்லாம் பழுத்துருச்சு, மிச்சதெல்லாம் இன்னும் பழுக்கல. நாலு தக்காளி தான் வந்து இருக்குது, மற்றது எல்லாமே வந்து பச்சையாக இருக்குது. இதனால தான் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி. இது வந்து கத்திரிக்காய் செடி, இது வந்துட்டு ஒரு வேஸ்ட் ட்ரம்மு, அதை ரெண்டாக அறுத்து வந்து பெயிண்ட் பண்ணி இந்த பாட் நாங்களே பண்ணோம். அதில் வந்து நாங்கள் கத்திரிக்காய் செடி போட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு. இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோலேயே நாங்கள் நிறையா கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு போட்டிருப்போம். இது வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம், இதை குட்டலாம். ஏன்னா இந்த மாதிரி செடி கிடைக்கிறது ரேரு, நான் வந்து இதை ஒன்று விதை குட்டலாம். இது ஒரு கத்திரிக்காய், இது வந்து ரொம்ப பெருசாக வந்துருக்குது, உள்ளே வந்து வண்டெல்லாம் போயிருக்குது. அப்படி இருந்தால் வந்து நல்ல கத்திரிக்காய், ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புழு போயிருக்குங்காட்டி வந்து இது நல்ல கத்திரிக்காயின்னு சில பேர் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் வந்து ஒரிஜினல் கத்திரிக்காய். ஸோ அதில் வந்து நம்ம இது பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம இது வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு, நம்ம விதைக்குட்டுருன்னு சொன்னோம். இன்னொன்று இங்கே ஒன்று வந்திருக்கு, அதை ஒன்று நம்ம கட் பண்ணிடலாம். எப்பவுமே விதைக்கு விடும்போது பெருசாக தான் விதைக்கு விடணும், அப்போ தான் வந்து நம்ம போடுற செடியில் எல்லாமே வந்து பெருசாக வரும். இங்கே பாருங்கள் பூ வந்து ஒரு ரெண்டு பூத்துருக்கு, இங்கே ஒரு நாலு பூத்துருக்குது. அப்புறம் இங்கே வந்து இது பூ பூத்து காய் காக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஆரம்பித்து அழகாக பெருசாக வரும், இந்த மாதிரி நிறைய வந்திருக்குது. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் டெரஸ் கார்டன். ஸோ உங்களுக்கு இனி ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை கியூட்டி கிராஃப்டி. தேங்க்யூ.